போன மாதம் ஜியோ ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க, அதுதான் இந்த ஜியோ டேக். ஸோ இது வந்தோடனே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் நிறையவே போஸ்ட் நான் பார்த்தேன், ஆப்பிளுக்கு போட்டியாக ஜியோ லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஆப்பிளோட ஏர் டேக் உங்களுக்கு 3000 அந்த ரேஞ்சில் வரும், ஜியோவோடது உங்களுக்கு வரும் 700 ரூபாலேருந்து 800 ரூபாக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட போஸ்ட் பார்த்தேன். ஸோ அந்த 700 ரூபாலேருந்து 800 ரூபா கொடுத்து நம்ம வாங்குகிற இந்த ஜியோ டேக் உண்மையிலேயே ஒர்த்தா? இது அப்படி என்ன தான் பண்ணும் அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எண்டிங்கில் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது, ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ரைட், இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ டேக். பில்டு குவாலிட்டி இது கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக், ஓகேவா? அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் ஒல்லியாகவும் இருக்குது. இது எப்படி பவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே நமக்கு ஒரு பட்டன் பேட்டரி கொடுத்துருக்காங்க, அதோட ஒரு ஸ்பேர் பேட்டரி ஒன்று பாக்ஸ்லேயே கொடுத்துருந்தாங்க, ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலாக என்ன, இது என்ன தான் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோனோட இதை நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். இப்போ இது சைஸ் சின்னதாக இருக்கா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்கள் வாலெட்டை அடிக்கடி மறந்துடுவீங்க அப்படின்ற பட்சத்தில் இது உங்கள் ஃபோனோட நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு உங்கள் வாலெட்டில் வச்சுக்கலாம். அப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு கேஸில் உங்கள் வால்ட் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்ற பட்சத்தில் உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணி ஒரு அலாம ட்ரிகர் பண்ண முடியும். ஸோ இப்போ ஆல்ரெடி இந்த ஜியோ டாக்கு என் ஃபோனு கனெக்டில் தான் இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு வந்து ஜியோ திங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்புக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அது கனெக்ட் ஆகும். இப்போ அதில் போயிட்டு நான் ரிங் டு ஃபைண்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா கேட்குதா? இந்த ஜியோ டாக்லேருந்து அந்த சவுண்டு வருது. ஸோ ஃபோன்லேருந்து நான் இதை ஆஃபன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஏதாவது ஒரு பொருள் தொலைச்சிடுவீங்க, வண்டி சாவியோ இல்லை எதுனாலும் நீங்கள் ஒரு கீ செயின் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இன்கேஸ் அது காணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த அலாம யூஸ் பண்ணி அதை நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இதே மாதிரி இந்த டேக் மட்டும் தான் உங்ககிட்ட இருக்குது, ஃபோன் எங்கே இருக்குன்னு தெரியல, எங்கேயாவது மறந்து வச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டேக்கில் இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, இந்த பட்டனை டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் அலாம் அடிக்கும். கேக்குதா? இந்த மாதிரி உங்கள் ஃபோன் சவுண்ட் வரும். ஸோ இந்த மாதிரி ரெண்டுத்தில் எது மிஸ் ஆனாலும் நீங்கள் அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆயிருக்கும். ப்ளூடூத்னு சொன்னால் லிட்டரலாக ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆயிருக்காது, பட் ப்ளூடூத் ஆனில் இருக்கணும் இதுக்கு, ஓகேவா? இந்த ரெண்டுமே இந்த ஆப்பில் தான் கனெக்ட் ஆயிருக்கு. இதில் இன்னொரு ஃபீச்சர் என்னன்னா, இந்த ரெண்டுமே இப்போ ப்ளூடூத் ரேஞ்சில் தான் கனெக்ட் ஆயிருக்கும் பார்த்தீங்களா. இந்த டிவைஸ் ப்ளூடூத் ரேஞ்சை விட்டு வெளியே போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அலர்ட் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது இதுலேருந்து அலர்ட் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம், ஃபோன்லேருந்து அலர்ட் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் அந்த ஆப்பில் பண்ணிக்கலாம். இது எதுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி ஏதோ ஒரு கூட்டத்தில் நீங்கள் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில், ஒருவேளை நீங்கள் இதை வாலெட்டில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வாலெட் மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னாலோ, இல்லை வாலெட் யாரும் அடிச்சிட்டாங்க அப்படின்னாலோ, இல்லை ஃபோனை யாரா அடிச்சிட்டாங்க அப்படின்னாலோ, ப்ளூடூத் ரேஞ்ச் விட்டு வெளியே போகிறப்ப இது உங்களுக்கு டக்குன்னு நோட்டீஸ் பண்ணும், இல்லை இதுவும் உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணும், இல்லை இந்த ஆப்லேருந்து உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணும். ஸோ இதை வந்து ஆப்பிளோட ஏர் டேக் கூடலாம் கம்பேர் பண்ணி நீங்கள் நிறைய விஷயம் நீங்கள் கூட பார்த்துருக்கலாம். ஆனால் ஆப்பிளோட ஏர் டேக்கில் ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரேஞ்சில் இருக்கப்ப லைவாக நீங்கள் அதை லொக்கேஷனை ட்ராக் பண்ண முடியும், ஓகேவா? அந்த லைவ் லொக்கேஷன் ட்ராக்கிங் இது கிடையாது, இதில் வந்து லாஸ்ட் லொக்கேஷன் தான் உண்டு. அதாவது இப்போ நீங்கள் உங்கள் ரேஞ்சிலேருந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, எங்கே டிஸ்கனெக்ட் ஆச்சு அப்படின்ற லொக்கேஷனை இந்த ஆப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேவா? இதை மட்டும் தான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அதுவும் கிடையாது. உங்கள் கேமரா பொறிய ஒரு ரிமோட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உள்ள பட்டன் நான் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது கேமரா ஓப்பன் பண்ணிடும், அதுலேருந்து நம்ம இதை ரிமோட் ஷட்டர் பட்டன் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஓப்பன் பண்ணுற கேமரா ஆப் நம்ம டிஃபால்ட் கேமரா ஆப் கிடையாது, இந்த ஆப்போடய ஒரு கேமரா ஆப்னு வச்சுக்கலாம். நம்ம டிஃபால்ட் ஆப்பில் இது ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் அதை நோட் பண்ணிக்கணும். தென் இதோட ஆப்பில் பார்த்தீங்கன்னா, ஜியோ திங் அப்படின்ற ஒரு ஆப்பில் தான் நீங்கள் பேர் பண்ண போகிறீங்க. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட லொக்கேஷன், இதோட பேட்டரி இண்டிகேஷன், அப்புறம் இதோட செட்டிங்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, அதாவது அலர்ட் வரணும், அதாவது டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னா அலர்ட் வரணுமா வரக்கூடாதா, எவ்வளோ நேரம் வரணும், எப்படி வரணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இந்த ஆப்பில் உள்ளது, வேறு எதுவும் பெருசாலாம் கிடையாது, ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஜியோ டேக் பண்ணக்கூடிய விஷயங்கள். இதுக்கு தான் நீங்கள் 750 ருபீஸ் கொடுக்க போகிறீங்க. 750 ருபீஸ்ன்ற இதோட ப்ரைஸ் அந்த ஷிப்பிங் 100 ரூபா போட்டு 850 ரூபா ஆகிட்டேன் அதை வாங்குறப்ப. ஸோ இதை நீங்கள் வாங்குறது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவ்வளோ நேரம் இது என்னென்னலாம் பண்ணணும் உங்களுக்கு வளர்க்கணும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே இந்த 250 ரூபா டேக்குமே பண்ணும். என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இந்த மாதிரி ட்ராக்கர்ஸை நீங்கள் அமேசானில் 250 ரூபா ரேஞ்சில் வாங்கலாம், ஓகேவா? ஸோ இந்த 250 ரூபா ட்ராக்கர் பண்ணுற விஷயத்தை தான் இந்த 750 ரூபா ஜியோ ட்ராக்கரும் பண்ணுது. அந்த ஜியோ டாக் யூஸ் பண்ணி நம்ம ஃபோனில் அலாம் அடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை இதுலேயுமே பண்ணலாம். இப்போ இது இருக்கா, இப்போ நான் இதில் டபுள் டேப் பண்ணேன் அப்படின்னா வருதா? அடுத்தது ஃபோன்லேருந்து இந்த டேக்கு சவுண்டை கொடுக்க வைக்க முடியும்னு கேட்டால் அதுவுமே முடியும். இந்த ட்ராக்கருக்காக ஒரு ஆப் இருக்குது, அதில் போய் கிளிக் கலாம்னு கொடுத்தேன்னா கேட்குதா? உண்மையை சொல்லணும்னா அந்த ஜியோ டேக்லேருந்து வர சவுண்டை விட இதில் அந்த பீப் சவுண்டு நல்லாவே கேட்குது, அதில் வந்து வால்யூமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது.
இந்த ஜியோ டேக் அந்த பட்டன் பேட்டரியில் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னி பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் அதை ரெண்டாக பிரித்து உள்ள நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். சேம் அதே மாதிரி ஒரு பட்டன் பேட்டரியில் தான் இந்த ட்ராக்கருமே ஒர்க் ஆகுது. வேறு என்ன சொல்லியிருந்தேன், நம்ம கேமராவுக்கு ஒரு ஷட்டர் பட்டனாக இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இதையுமே கேமராவுக்கு ஷட்டர் பட்டனாக உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் எப்படி டிஃபால்ட் கேமராவை யூஸ் பண்ண முடியாதோ அதே மாதிரி இதுலேயும் டிஃபால்ட் கேமராவை யூஸ் பண்ண முடியாது, இந்த ஆப்புக்குள்ளே இருக்க ஒரு கேமரா தான் யூஸ் பண்ண முடியும். என்ன இந்த ஜியோ ட்ராக்கரில் உங்களால் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேமரா ஓப்பன் ஆகும், ஆனால் இதில் உங்களுக்கு கேமரா ஓப்பன் ஆகாது, நீங்கள் தான் மேனுவலாக ஆப்பில் போய் கேமரா எடுக்கணும். ஓகேவா, இது ஒரு டிஃபரன்ஸ். அடுத்து என்ன சொல்லியிருந்தேன், ஜியோ டாக்கு ஃபோனு டிஸ்கனெக்ட் ஆச்சு அப்படின்னா ரெண்டுத்துமே சவுண்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதே விஷயத்தை இதுவுமே பண்ணும். நம்ம ஜியோ ஆப்பில் போய் அந்த சவுண்டு கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்றத நம்ம செட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த ட்ராக்கரோட ஆப்லையும் போய் அது அலர்ட் பண்ணுமா வேணாமா அப்படின்றதையும் நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். அப்புறம் வேறு என்ன சொல்லியிருந்தேன், லாஸ்ட் லொக்கேஷன் ரேஞ்சை விட்டு வெளியே போச்சு அப்படின்னாலும் கடைசியாக இருந்த லொக்கேஷனை நம்மளால் சர்ச் பண்ணிக்க முடியும்னு சொன்னேன்ல, இதுலேயும் அந்த லாஸ்ட் லொக்கேஷனை அவங்களால பார்த்துக்க முடியும். வேறு என்னடா வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்போட யூசர் இன்டர்ஃபேஸை சொல்லலாம். இந்த ஜியோ திங்ஸ் ஆப்போட யூசர் இன்டர்ஃபேஸ் இது நல்லா இருக்குது ஓகேவா, ஆனால் இது வந்து இதோட ரேட் 250 ரூபா அப்படின்றனால இதோட ஆப்போட இன்டர்ஃபேஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, நார்மலாக இருக்குது. ஆப்போட இன்டர்ஃபேஸ் வித்தியாசமாக இருக்குன்றதுக்காகவும் கேமரா ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்றதுக்காகவும் நீங்கள் 750 ரூபா இதுக்காக செலவு பண்ண போகிறீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி டேக் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதைத்தான் வாங்கணும்னு கிடையாது, இந்த 200 ரூபா 250 ரூபா டேக்கே வாங்கி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம், ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. நீங்கள் இந்த டேக் எதுவும் வாங்கியிருக்கீங்களா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூட சீக்கிரம் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அட்டில் தென், திஸ் இஸ் ஆர்மி ஃப்ரம் ஆர்மி டெக் தமிழ் சைனிங் ஆஃப்.